विघ्नेश्वराय नमः। வெல்கம் டு மை சேனல். பாரத் கருமா ஹீலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்ல பிரம்மா பேசுகின்றேன். தற்பொழுது நாம் ஜூன் மாதம் 29ஆம் தேதிக்குரிய தின பலன்களை காணவிருக்கின்றோம். இன்றைய கிழமையாகப்பட்டது திங்கள். இன்றைய பஞ்சாங்க குறிப்புப்படி சந்திரனாகப்பட்டவர் கன்னி ராசியிலே அஸ்தம் நட்சத்திரத்தில் காலை 7:15 வரை சஞ்சாரம் செய்து அதன் பிறகு கன்னி ராசியிலே சித்திரை நட்சத்திரத்தில் மாலை 6:25 வரை சஞ்சாரம் செய்கிறார். அதன் பிறகு கன்னி ராசியிலே இருந்து துலாம் ராசிக்கு பெயர்ச்சியாகி அங்கும் சித்திரை நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வார். இன்றைய திதியாகப்பட்டது நவமி, இரவு 10:15 வரை. அதன் பிறகு தசமி பிறக்கின்றது. இன்றைய ராகு காலமாகப்பட்டது காலை 7:30 மணி முதல் 9 மணி வரையும், யமகண்டமாகப்பட்டது காலை 10:30 மணி முதல் 12 மணி வரையும் இருக்கின்றது. இன்றைய நல்ல நேரம் காலை 6:15 மணி முதல் 7:15 வரை, மாலை 4:15 மணி முதல் 5:45 வரை. இன்று கௌரி நல்ல நேரம் காலை 9:15 மணி முதல் 10:15 வரை, இரவு 7:30 மணி முதல் 8:30 மணி வரை. இன்றைய சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். இன்றைய சூரிய உதயம் காலை 5:56. இன்றைய சந்திராஷ்டமம் பெறும் ராசிகள் மாலை 6:25 வரை கும்பராசியும் அதன் பிறகு மீன ராசிக்கு சந்திராஷ்டமம். தற்பொழுது நாம் மகர ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது 9ஆம் இடத்திலும் பிறகு 10ஆம் இடத்திலும் சந்திரன் சஞ்சாரம் செய்வது இன்றைய நாள் மனம் தெளிவாக இருக்கும். உங்களுடைய சிந்தனைகளுக்கு குறுக்கீடுகள் இருக்காது. செயல்களிலே வேகம் இருக்கும். அதே சமயத்தில் விவேகம் நிறைந்திருக்கும். 3இலே அமர்ந்திருக்கின்ற செவ்வாய், 6இலே அமர்ந்திருக்கின்ற சூரியன், புதன், ராகு, 5இலே அமர்ந்திருக்கின்ற சுக்கிரன் மிக சிறப்பாக இருக்கின்ற அமைப்பு. ராசியாதிபதி ராசியிலே இருக்கிறார். மேலும் குரு இருக்கிறார். நாளைய தினம் முதல் குரு 12க்கு வந்து விடுவார். எனவே இன்றைய நாளை பொறுத்தவரை குருவாலும் பெரிய பாதிப்புகள் இல்லை. ஜென்ம சனிக்குரியதாக நீங்கள் அனுமன் சாலிசாவையும் காகபுஜண்டரையும் தொடர்ந்து வணங்கி வாருங்கள். இன்றைய நாள் ஒரு ஏற்றத்துக்குரிய நன்மையான நாள். தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும். தனயோகம், தனலாபம், பணபுழக்கம் போன்றவைகள் அதிகரிக்கும். இன்றைய நாள் உங்களுடைய முயற்சிக்கு நன்மைகள் இருக்கின்றது. ஜெயம் உண்டாகக்கூடிய நாள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உற்சாகம், சுறுசுறுப்பு, செயல்களிலே வேகம், சந்திரனை செவ்வாய் பார்ப்பதனால் தைரியம், இவையெல்லாம் இன்றைய நாள் மிக திருப்திகரமாக உங்களுடைய உத்தியோகத்தில் உயர்வுகளை பெறுவீர்கள். குடும்பத்தில் இன்றைய நாள் சந்தோஷம், கணவன் மனைவி உறவிலே அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, உற்றார் உறவினர்கள் நண்பர்களை பொறுத்தவரை நட்பே, பகமை இல்லை. அவ்வாறு இன்றைய தினம் சிறப்பே. திருமணமாகாதவர்களை பொறுத்தவரை ஏழுக்குரிய சந்திரன் 9ஆம் பிறகு 10ஆம் வருவது தாராளமாக வரங்களை தேடிக்கொள்ளலாம். விருப்பப்படுகின்றவர்கள் எங்கள் இணையதளத்தில் பதிவு செய்து கொள்ளலாம். காதலர்களை பொறுத்தவரை ஒரு மகிழ்ச்சியான இன்பமான நாள். சஞ்சலங்கள் இல்லை. உங்களுடைய துறைகளிலே ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் வரை நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் ஓ அரி கிளீ ஸ்ரீ. இந்த மந்திரத்தை கூறுங்கள். உங்களுடைய துறைகளிலே உயர்வுகளை பெறுவீர்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். உங்களுக்கும் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கும் கொரோனா தாக்குதலில் எவ்விதமான பாதிப்புகள் இல்லாதவாறு நான் வணங்கும் பித்ருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் நல்ல உடல்நல ஆரோக்கியம், மேன்மைகள், நன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள் பாவிப்பார்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. இதுவே உங்களுக்கான இன்றைய ராசி பலன். உங்களுடைய ஜாதக பலன்களை என்னிடம் கேட்டு அறிந்து கொள்ள விரும்பினால் என்னை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9994198
555 9 1 9 8 8 5 5 5. இன்றைய நாள் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தினருக்கும் நான் வணங்கும் பித்ருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் சகலவிதமான நன்மைகள் மேன்மைகள் வெற்றிகள் சந்தோஷத்தையும் அருள்வாய்ப்பார்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.